ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் இப்போதான் நடந்து முடிஞ்சது. இதில் இரண்டு அணிகளும் ஒரு போட்டிகளை வெற்றி பெற தொடர் சமநிலையில் முடிஞ்சது. தற்போது இந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது நாளை பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய டெஸ்ட் போட்டி துவங்க இருக்கு. மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் நாளை முதல் போட்டி துவங்க இருக்கு. இதில் இந்திய கிரிக்கெட் அணியில் யாரும் எதிர்பாராத வகையில் அதிரடியான மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது பற்றி விராட் கோலி செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே பார்த்தீங்கன்னா, மிகவும் ஓப்பனாகவே நாளை நடக்கும் போட்டியில் விளையாட போகிற 11 பேர் வீரர்களோட பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இளம் வீரரான ரிஷப் பண்ட் அணியிலிருந்து நீக்கப்பட்டு நீண்ட நாள் கழித்து அனுபவ விக்கெட் கீப்பரான வெத்திவான் சகா தற்போது அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. மேலும் அணியில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். கேப்டன் விராட் கோலி, துணை கேப்டன் அஜிங்கே ரஹானே, தற்போது முதல் முறையே துவக்க வீரரா டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மா களமெடுக்கப்பட போறாரு. அதே போல சட்டீஸ்வர் புஜாரா இருக்காரு, மயங்க் அகர்வால். அதே போல மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில கேப்டனா இருக்கும் போது அவர் எப்போதுமே ரவிச்சந்திரன் அஸ்வினை அணியில விட்டு அணியை விட்டு தூக்குனதே கிடையாது. விராட் கோலி கேப்டன் ஆனதுக்கு பிறகு யுவேந்தர் சகல், குல்தீப் யாதவ் போன்ற ஸ்பின்னர்கள் வந்ததை தொடர்ந்து அஸ்வினுக்கு மவுஸ் குறைஞ்சது. தற்போது மீண்டும் மீண்டும் நாட்களுக்கு பிறகு அஸ்வின் 11 பேர் கொண்ட வீரர்களை இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஹனுமா விகாரி, இவர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அடுத்ததா ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, விக்கெட் கீப்பரா ஸ்டீபன் சகா, வேகப்பந்து வீச்சாளர்களா முகமது ஷமி மற்றும் இஷாந்த் சர்மா. இந்த 11 பேர் கொண்ட வீரர்களோடு தான் இந்திய அணி நாளைய போட்டியில் களமிறங்க போகிறாங்க. அஸ்வின் இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்கிறது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இனிமேல் இளம் வீரர்களுக்கு தான் அணியில் வாய்ப்பு வழங்கப்படும், மூத்த வீரர்களுக்கு அணியில் வாய்ப்பு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அஸ்வினோட கிரிக்கெட் வாழ்க்கை இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கப்பட்டுச்சு. ஆனால் தற்போது மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்திய மண்ணில் நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் இந்திய அணிக்கு ஒரு மிகவும் முக்கியமான வீரராக இருப்பார். அதே போல வெற்றிமன் சகா தற்போது தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை இந்த போட்டியில் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, அடுத்தடுத்த போட்டியிலையும் அவர் தன்னுடைய இடத்தை நிலைநிறுத்திக் கொள்வார். மோசமான ஃபார்ம் காரணமாக அவதிப்பட்டு வந்திருக்கும் ரிஷப் பண்ட்டுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த அணியில் வேற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் அது இந்திய அணிக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.